أولئك الذين نتقبل عنهم أحسن ما عملوا ونتجاوز عن سيئاتهم في أصحاب الجنة وعد الصدق الذي كانوا يوعدون والذي قال لوالديه أف لكما أتعدانني أن أخرج وقد خلت القرون من قبلي وهما يستغيثان الله ويلك آمن إن وعد الله حق فيقول ما هذا إلا أساطير الأولين أولئك الذين حق عليهم القول في أمم قد خلت من قبلهم من الجن والإنس إنهم كانوا خاسرين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك الذين نتقبل عنهم أحسن ما عملوا ونتجاوز عن سيئاتهم في أصحاب الجنة وعد الصدق الذي كانوا يوعدون والذي قال لوالديه أُفٍّ لكما أتعدانني أن أخرج وقد خلت القرون من قبلي وهما يستغيثان الله ويلك آمن إن وعد الله حق فيقول ما هذا إلا أساطير الأولين أولئك الذين حق عليهم القول في أمم قد خلت من قبلهم من الجن والإنس إنهم كانوا خاسرين سورة الأحقاف ديا பதின் ஆறாவது ஆயத்திலிருந்து இன்றைய தஃப்சீர் ஆரம்பம்.
பதினைந்தாவது பதினான்காவது ஆயத்துகளில், அதிலும் பதினைந்தாவது ஆயத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விடயத்தில் இந்த ஆயத் இறக்கப்பட்டதாக நாம் பார்த்தோம். அதாவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பதினெட்டாவது வயதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேர்ந்து வாழ்ந்தவர். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 20 வயது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 18 வயது. இந்த இரண்டு பேரும் ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு செல்கிறார்கள். வியாபாரத்துக்கு செல்லும் பொழுது ஒரு இலந்தை மரத்துக்கு கீழ் தங்குகிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அப்பொழுது அந்த இடத்தில் இருந்த ஒரு கிறிஸ்தவ அறிஞரிடம் மார்க்கத்தை படிப்பதற்காக செல்கிறார். அப்பொழுது அந்த கிறிஸ்தவ அறிஞர் கேட்கிறார், இந்த இலந்தை மரத்துக்கு கீழ் உட்கார்ந்திருப்பது யார்? அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவர்தான் முஹம்மது பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப் என்றதோடு அவர் சொன்னார், இவர் அல்லாஹுடைய நபி. இந்த மரத்துக்கு கீழ் இதற்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள், இப்பொழுது இவர் இருந்து கொண்டிருக்கிறார். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹுடைய உள்ளத்தில் உறுதி வந்து விட்டது, எதிர்காலத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபியாக வருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளூர் பிரயாணம் அனைத்திலும் நபியோடே இருந்தவர்தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதை அடையும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 38 வயது, முதல் முதலாக இஸ்லாத்தை தழுவினார். ஆண்கள்ல முதல் முதலாக இஸ்லாத்தை தழுவியது யார்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே ஹத்தா இதா பலக அஷுத்தா வ பலக 40 சனா, 40 வயது எட்டிய பொழுது, قال ربي اوزعني ان اشكر نعمتك التي انعمت علي وعلى والدي وان اعمل صالحا ترضاه واصلح لي في ذريتي اني تبت اليك واني من المسلمين. அல்லாஹுடத்துல துவா செய்தார், யா அல்லாஹ், எனக்கு 40 வயதை எட்டிய பொழுது நீ எனக்கு செய்த அருள்களுக்கு நன்றி செலுத்தும் பாக்கியத்தை தான். எனக்கு செய்த அருள் அதே போன்று என்னுடைய வாப்பா உம்மாவுக்கு செய்த அருள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய குடும்பத்தை பார்த்தால் அல்லாஹ் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய முழு குடும்பத்துக்கும் இஸ்லாத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். முழு குடும்பத்துக்கும் சாலிஹான அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய துர்ரியா பரம்பரையை அல்லாஹ் சீராக்கினார். இந்த அடிப்படையில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய வாப்பா உஸ்மான் பின் ஆமிர், யாரு? உஸ்மான் பின் ஆமிர். இவருக்கு சொல்வது அபு குஹாஃபா. இவர் மக்காவுடைய வெற்றியின் பொழுது இஸ்லாத்தை தழுவினார். வாப்பா முஸ்லிம். அடுத்தது உம்மா. உம்மாவுடைய பெயர் உம்முல் ஹைர் சல்மா பின்த் சஹர். சல்மா அம்மாட பேர் என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அம்மாட பேரு சல்மா, உம்முல் ஹைர் என்று சொல்ற. இந்த பெண் தாருல் அர்க்கம்ல வச்சு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, பழைய முஸ்லிம். அப்ப வாப்பாவும் முஸ்லிம், உம்மாவும் முஸ்லிம். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய துவா அல்லாஹ் கபூல் செய்தான். என்னுடைய வாப்பா உம்மாவுக்கு செய்த நிஅமத்துகளுக்கு அல்லாஹ் அருள் செய்யும் பாக்கியத்தை தான்.
வாப்பாவும் முஸ்லீம், உம்மாவும் முஸ்லீம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன் அவர்களுக்கு நாலு திருமணம். எத்தனை மனைவிமார்? நாலு மனைவிமார். முதலாவது மனைவியுடைய பேர் தான் குதைலா, குதைலா. இரண்டாவது மனைவியுடைய பேர் தான் உம்மு ரூமான், உம்மு ரூமான். மூன்றாவது மனைவியுடைய பெயர் அஸ்மா பின்த் உமைஸ். நாலாவது மனைவியுடைய பெயர் ஹபீபா பின்த் ஹாரிஜா. நாலு திருமணம் செய்தார். இந்த மனைவிமார்களுக்கு கிடைத்த மொத்த பிள்ளைகள் எத்தனை? ஆறு பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? ஆறு பிள்ளைகள். இதுல முதல் மனைவி குதைலா. குதைலாவுக்கு கிடைத்த ரெண்டு பிள்ளைகள், ஒன்று அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா. யாரு? அஸ்மா, ஜுபைர் ரதியல்லாஹுடைய மனைவி. மதீனாவில் முதல் முதலாக கிடைச்ச பிள்ளை அஸ்மாக்கு தான். அஸ்மா பிள்ளைக்கு பேர் வச்சாங்க என்ன? அப்துல்லா பின் ஜுபைர். என்ன பேரு? அப்துல்லா. அஸ்மாவுடையவும் அப்துல்லாஹுடையவும் உம்மா தான் குதைலா, ரெண்டு பிள்ளைகள். அடுத்த மனைவி உம்மு ரூமான். உம்மு ரூமானுக்கு கிடைத்தது ரெண்டு பிள்ளைகள். ஒரு பிள்ளைதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மத்த பிள்ளைதான் அப்துல் ரஹ்மான். ரெண்டு பிள்ளைகள். இந்த உம்மு ரூமானுடைய பேர் தாத். என்ன பேரு? தாத். தால் ஐன் தால், தாத். உம்மு ரூமான் சொல்றது. மூன்றாவது மனைவி தான் அஸ்மா பின்த் உமைஸ். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மூன்றாவது மனைவி யாரு? அஸ்மா பின்த் உமைஸுடைய கணவர் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. ஜாஃபர் பின் அபி தாலிப் முஅத்தாவுடைய யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு அவருடைய மனைவியை கல்யாணம் முடித்தாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்மா பின்த் உமைஸுக்கு ஒரு பிள்ளை கிடைத்தது. அந்த பிள்ளையுடைய பேர் தான் முஹம்மது. என்ன பேரு? முஹம்மது. பிற்காலத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அந்த முஹம்மதை கொலை செஞ்சிட்டார். அஸ்மா பின்த் உமைஸால தாங்க முடியல. ஒரே ஒரு பிள்ளை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிடைத்தது. அவங்க அப்படியே பொறுமையாக இருந்தாங்க. அவங்களுடைய மார்பால ரத்தம் வெளிவந்தது. அப்படியே கல்புல அந்த பொறுமைக்கு அடக்கிட்டு இருந்தார். மூன்றாவது மனைவி. நாலாவது மனைவி தான் ஹபீபா பின்த் ஹாரிஜா. இதுக்கு ஒரு பிள்ளை கிடைத்தது, உம்மு குல்சூம். அப்ப எத்தனை பிள்ளைகள் மொத்தம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஆறு பிள்ளைகள். குதைலால் ரெண்டு பிள்ளை, அஸ்மா அப்துல்லா. உம்மு ரூமான ரெண்டு பிள்ளை, ஆயிஷா அப்துல் ரஹ்மான் ரதியல்லாஹு அன்ஹுமா. அஸ்மா பின்த் உமைஸ்ல ஒரு பிள்ளை முஹம்மத். ஹபீபா பின்த் ஜைதில ஒரு பிள்ளை யாரு? உம்மு குல்சூம். அப்ப ஆறு பிள்ளைகள் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்தார். அதனாலதான் அவர்கள் அல்லாஹ் உயர்ந்தவராக சிறந்தவராக அல்லாஹ் ஆக்கினார். இந்த உம்மத்துடைய முதல் ஹலீஃபா அவர்கள் தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் ஏழு வகையான சேவைகளை அல்லாஹ் வாங்கினார். ஏனென்றால் நபியுடைய முக்கியமான வாரிஸ் அவர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முக்கியமான கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் ஏழு வகையான வேலைகளை வாங்கினார். முதலாவது வேலை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துக்கு பிறகு இந்த உம்மத்துடைய அமீராக அல்லாஹ் ஆக்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துக்கு பிறகு இந்த உம்மத்துடைய கலீஃபா யாரு? முதல் கலீஃபா யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு.
இரண்டாவது உசாமா ரலியல்லாஹுடைய படையை ஷாமுக்கு அனுப்புவதில் மிக உறுதியாக இருந்தார். மிக உறுதியாக இருந்தாங்க, எப்படியாவது நான் இந்த படை அனுப்புவேன் அப்படின்னு. மூன்றாவது ஜகாத் தர மறுத்தவர்கள், மதம் மாறியவர்கள் அனைவர்களோடையும் மிக காரசாரமாக நின்று போராடினான். மூன்றாவது அவர்கள் செய்தது. நான்காவது ஷாமுடைய இராக்குடைய வெற்றிக்காக மிக பாடுபட்டார். ஷாமுடைய வெற்றி, இராக்குடைய வெற்றி, இந்த இரண்டுக்காகவும் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக்கி மிக பாடுபட்டாங்க. நாலாவது ஐந்தாவது பாரி ஒரு சேவை செய்தாங்க. நாங்க ஓதுறோமே இந்த குர்ஆன், இந்த குர்ஆன் ஒன்று சேர்த்தது யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படலையே. இந்த குர்ஆன ஒன்று சேர்த்தது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஐந்தாவது ஆறாவது முஸ்லீம்களின் பெரும் விரோதியாகிய முசைலமாவை, முசைலமாவை யமாமாவிலே சந்தித்து வெற்றி கண்டார்கள். முசைலமா இஸ்லாத்துடைய முஸ்லீம்களுடைய பரம விரோதி, இவனை சந்தித்து வெற்றி கண்டார்கள். ஏழாவது தன்னுடைய மௌத்துக்கு பிறகு இந்த உம்மத்துக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக கலீஃபாவாக ஆக்கிவிட்டு மௌத்தானார்கள். எத்தனை சேவை செஞ்சாங்க அபூபக்கர் ரலி அந்த உம்மத்துக்கு, எத்தனையோ செய்திருக்கிறாங்க. ஆனா பிரம்மாண்டமான ஏழு சேவைகள், பிரம்மாண்டமான. முதலாவது என்ன? முதலாவது சேவை அவர்களுடைய பையத்தை ஏற்றுக்கொண்டது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகு இந்த உம்மத்துக்கு பொறுப்படுத்தது உம்மத்து. முதலாவது. இரண்டாவது உசாமா ரலியல்லாஹுடைய படையை ஷாமுக்கு அனுப்பி வைத்தது. மூன்றாவது முர்த்தத்துகள், ஜகாத் தரமாட்டோம் என்றவர்கள், இவர்களோடு கடுமையாக நின்று போராடியது. நாலாவது ஷாமுடைய இராக்குடைய வெற்றிக்கு அத்திவாரமிட்டது. ஐந்தாவது குர்ஆனை ஒன்று சேர்த்தது. ஆறாவது முஸ்லீம்களின் பரம விரோதியாகிய முசைலமாவுக்கு எதிராக நின்று வெற்றி கண்டது. ஏழாவது கடைசியும் தன்னுடைய மௌத்துக்கு பிறகு சரியான ஒரு தலைவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த உம்மத்துக்கு ஹலீஃபாவாக மாற்றியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தன்னுடைய காலமெல்லாம் கடத்தியதால் மிக முக்கியமான அம்சங்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. ஏனென்றால் நபியுடைய வாரிஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாரிசாக கணிக்கப்படக்கூடியவர்களிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை முதலாவதாக இருக்க வேண்டும். இது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன் மக்காவிலிருந்து மதீனா நபியுடைய ஹிஜ்ரத்தின் பொழுது நபியோடு இருந்தவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாழும் காலத்திலே ஹஸ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 15க்கும் 17க்கும் மத்தியில் உள்ள தொழுகைக்கு இமாமத் செய்யும்படி விட்டார்கள். நபி அவர்களுடைய ஹயாத்திலே ரெண்டு பேர் தான் தொழுகை நடாத்தினார்கள். யார் யார்? ஒன்று அப்துர் ரஹ்மான் பின் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு, அடுத்தது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு நபியுடைய சக்கராத்திலே 17 தொழுகைகள் நபி அவர்கள் இருக்கும் பொழுது தொழுவித்தார்கள். நபி அவர்கள் தனக்கு பிறகு சரியான ஒரு ஹலீஃபா இவர்தான் என்பதை அடையாளப்படுத்தினார்கள். இரண்டாவது ஹஜ் கடமையாக்கப்பட்ட பொழுது முதல் ஹஜ்ஜுடைய அமீராக அனுப்பியது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான். யார் அனுப்பினாங்க?
அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் ஹஜ்ஜிக்கு 300 சஹாபாக்களை வைத்து இவரை அமீராக அனுப்பி வைத்தார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்த விசுவாசத்தை காண்பிக்க கூடிய விடயம் தான். இது முதல் விடயம். இரண்டாவது விடயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கி இருந்தார்கள், என்ன சோதனை வந்தாலும் ஈமானை விட்டு காலை பின் வைக்க கூடாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மையத்திற்கும் பொழுது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு செய்த ஹுதுபா மிக பிரபலியமான ஹுதுபா. என்ன ஹுதுபா? ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னஹு மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். உங்களில் யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இபாதத் செய்தால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார், ஆனால் وَمَنْ كَانَ يَعْبُدُ اللَّهَ فَإِنَّ اللَّهَ حَيٌّ لَا يَمُوتُ. யார் அல்லாஹ்வை இபாதத் செய்தாரோ அல்லாஹ் ஒரு நாளும் மௌத்தாக மாட்டான். எவ்வளவு முக்கியமான வார்த்தை! நீங்க முஹம்மதை வணங்கினீங்க, அவ்வளவு காலத்துக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டார். அல்லாஹ்வை இபாதத் செஞ்சீங்களா, அல்லாஹ் மௌத்தாக மாட்டான்னு சொல்லிட்டு وَمَا مُحَمَّدٌ إِلَّا رَسُولٌ قَدْ خَلَتْ مِنْ قَبْلِهِ الرُّسُلُ أَفَإِنْ مَاتَ أَوْ قُتِلَ انْقَلَبْتُمْ عَلَى أَعْقَابِكُمْ وَمَنْ يَنْقَلِبْ عَلَى عَقِبَيْهِ فَلَنْ يَضُرَّ اللَّهَ شَيْئًا وَسَيَجْزِي اللَّهُ الشَّاكِرِينَ. قُرْآنுடைய ஆயத்து ஓதி காட்டுனாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல். இதற்கு முன்னால எத்தனையோ ரசூல்மார்கள் வந்தார்கள். அப்பதான் சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த ஆயத்து குர்ஆன்ல இருந்துச்சா என்று யோசிக்க நிலைமை ஆயிடுச்சு. இரண்டாவது விடயம். மூன்றாவது விடயம், அவங்களுக்கு இருந்த ரோஷம், ஹசரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இருந்து அவங்க படித்த வார்த்தைகள்ல மிக முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு, மிக பிரபலியமான வார்த்தை, அபூபக்கர் ரழியல்லாஹு பயன்படுத்திய வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? அயங்குசுத்தீனு அனஹை. என்ன வார்த்தை சொல்லுங்க? அயங்குசுத்தீனு அனஹை. அபூபக்கர் ரழியல்லாஹு கேட்பாங்களாம், நான் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் குறைவு ஏற்படுமா? ஏற்பட விடமாட்டேன். அதனாலதான் அபுல் ஹசன் அலி அன் நதுவி ரஹிமஹுல்லா, லக்னோவில் இருந்தவர், இந்தியாவிலே ஒரு கிதாப் எழுதினார், ரித்தத்துன் லா அபா பக்ரின் லஹா. உலகத்தில் முர்த்தத்து நடக்குது, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இல்லையே. இது நடக்குது உலகத்தில், முர்த்தத்து நடக்குது, ஆனா யார் வேணும் இந்த நேரம்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தேவை. ஏன்? அவர் பாவித்த வார்த்தை அயங்குசுத்தீனு அன்ஹை, நான் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த மார்க்கத்தில் குறைவு ஏற்படுமா? ஹசரத் அபூபக்கர் ரழியல்லாஹுடைய சக்கராத்தில தான் அடுத்த தலைவரை நியமித்தாங்க. யார் அடுத்த தலைவர்? உமர் ரழியல்லாஹு. இன்றைக்கு பல தலைவர்கள் தலைமத்துவத்திலிருந்து ஓரமாயிட்டாங்க, ஆனா சரியான தலைவர்களை உருவாக்க இல்லை. அபூபக்கர் ரழியல்லாஹு அன் சரியான ஒரு தலைவர் இந்த சமூகத்துக்கு தேர்ந்தெடுத்தாங்க. யார் அவர்? யார் அவர்? உமர் ரழியல்லாஹு அன். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோட பேசின சமயம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு மறுத்துட்டார், என்னால இயலாது. என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? அந்த வார்த்தையே மிக உற்சாகமூற்ற வார்த்தை. உமர் ரழியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டாங்க, அஜப்பாருன் ஃபில் ஜாஹிலியத்தி அஹுவாருன் ஃபில் இஸ்லாம். ஜாஹிலியத்தில் இவ்வளோ வீரனாக இருந்த நீ இஸ்லாத்துல கோழையாக மாறிட்டாயா?
ஜாகிரியத்தை எப்படி இருந்தாய், வீரனாக இருந்தாய், இப்ப இஸ்லாத்தில் எப்படி இருக்கிறாய்? அபூபக்கர் ரழியல்லாஹுடைய வீரம் விளங்கிச்சு இந்த இடத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தது தானே, ஒரு நிமிடம் கூட அபூபக்கர் ரழியல்லாஹு அன் மாற இல்லை. ஏனென்றா இன்னொரு பிரபலியமான வார்த்தை ஜகாத்த தடுத்த பொழுது சொன்னார்கள், வல்லாஹி லௌ மனஊனி இக்ஐனாகன் ஃபி ரிவாயத்தின் இக்காலன், நபியுடைய காலத்தில் கொடுத்த சின்ன ஒன்றை எனக்கு தராவிட்டால் நான் விட மாட்டேன். எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள், எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள். அடுத்த விடயம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்துக்கு பிறகு உஸாமா ரழியல்லாஹுடைய படை அனுப்புறதுல மிக வேகமாக இருந்தார்கள். அப்பொழுது சொன்னார்கள், ஹலீஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார் இத்தால இருக்கிறாங்க, இவங்களை கவனிக்க ஆட்கள் தேவை. சொன்னாங்க, நாய்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுடைய கால்களை இழுத்து சென்றாலும் நபி அவர்கள் தயாரித்த அந்த படையை நான் திரும்ப அழைக்க மாட்டேன். மிக உறுதியாக இருந்தான். அதனாலதான் அப்பொழுது வந்த ஃபித்னாவுக்கு முகம் கொடுத்து வெற்றி கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூபக்கர் ரழியல்லாஹு அன் போன்ற பலர்களை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் உருவாக்குவானாக. ஹசரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா முஹம்மது பின் இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நபி அவர்கள் மௌத்தான பொழுது அரேபியர்கள் முர்த்தத்தாகி விட்டார்கள். யஹூதியத்தும் நஸ்ரானியத்தும் வளர ஆரம்பித்தது. நிஃபாக் முனாஃபிக்குகளுக்கு சந்தோஷமாகிவிட்டது. முஸ்லீம்கள் மழை பெய்த பொழுது நலைந்த ஆடுகளை போன்று மாறிவிட்டார்கள். ஏன், நபி அவர்களும் மௌத். அல்லாஹ் இப்பொழுதுதான் அபூபக்கர் ரழியல்லாஹுடைய தலைமையில் இந்த உம்மத்தை அல்லாஹ் ஒன்று சேர்த்தார். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அந்த சஹாபாக்களுக்குள் இருந்து 11 பேரை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். ஃபித்னாக்களின் பொழுது, சோதனைகளின் பொழுது இந்த சமூகத்தை வழி நடாத்துவது எப்படி என்று தடமாறக்கூடிய இந்த காலத்திலே ஒருவர் தலைவராக இருந்து செயல்படுவதை விட ஷூராவை அமைத்து தனக்கு பிறகு 11 தலைவர்களை அமைத்துதான் இந்த ஃபித்னாவுக்கு முடிவு கண்டார்கள். அதில் முக்கியமான தலைவர் தான் ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன். இரண்டாவது தலைவர் தான் இக்ரிமத் இப்னு அபி ஜஹல் ரழியல்லாஹு அன். மூன்றாவது தலைவர் தான் அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன். நாலாவது தலைவர் தான் ஷுரஹ்பீல் பின் ஹசன் ரழியல்லாஹு அன். ஐந்தாவது தலைவர் தான் ஹாலித் பின் சயீத் ரழியல்லாஹு அன். ஆறாவது தலைவர் தான் தரீஃபத் இப்னு ஹாஜிஸ் ரழியல்லாஹு அன். ஏழாவது தலைவர் தான் அலாவுல் ஹதரமி ரழியல்லாஹு அன். எட்டாவது தலைவர் தான் ஹுதைஃபத் இப்னு மிஹ்ஸன் ரழியல்லாஹு அன். ஒன்பதாவது தலைவர் தான் அர்ஃபஜா பின் ஹுசைமத்துல் பாரிகி ரழியல்லாஹு அன். பத்தாவது தலைவர் தான் முஹாஜிர் பின் அபி உமையா. 11வது தலைவர் தான் சுவைப் பின் முக்ரின் ரழியல்லாஹு அன். இந்த 11 தலைவர்களையும் தேர்ந்தெடுத்தார். 11 ஊர்களை பாரம் கொடுத்தார். இந்த 11 பேரும் துவா கபூல் செய்யப்படும் தலைவர்கள். ஒரு தலைவர், ஒரு சமூகத்துடைய தலைவர் ஒரு சமூகத்தை வழிநடாத்தும் பொழுது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன் கையாண்ட வழிமுறைகள் மிக முக்கியமான. 11 தலைவர்களும் யார்? முதல் ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன். எப்படிப்பட்ட தலைவர்? முழு ரோமர்களுக்கு முன்னால நஞ்ச குடிச்சு காட்டினான். நஞ்சில எந்த சக்தியும் இல்லை. ஹாலித் பின் வலீத் முதல் தலைவர். இரண்டாவது தலைவர் அம்ர் இப்னு ஆஸ், ஃபுஸ்தாத் மிஸ்ரை வெற்றி கொண்டவர் இவர் தான். மூன்றாவது தலைவர் யார்? ஷுரஹ்பீல் பின் ஹசன் ரழியல்லாஹு அன். நாலாவது தலைவர் ஹாலித் பின் சயீத் ரழியல்லாஹு அன். ஐந்தாவது தலைவர் ஹாலித் பின் சயீத். ஆறாவது தலைவர் தரீஃபா. ஏழாவது தலைவர் அலாவுல் ஹதரமி. நதிய கடந்தவர், யா அலி யா அலீம் யா அலீமு யா ஹலீம்
என்ற துவா ஓதுறார். நதியை கடந்தவர் அலாவுல் ஹதரமி. எட்டாவது தலைவர் ஹுதைஃபத்து பின் மஹ்சன் ரழியல்லாஹு அன். ஒன்பதாவது தலைவர் அர்ஃபஜா பின் ஹுசைமா. பத்தாவது முஹாஜிர் பின் அபி உமையா. பதினாறு சுவைத் பின் முக்ரின் ரழியல்லாஹு அன். நன்னியமிக்க சகோதரர்களே, அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன் இவ்வளோ பாரிய சாதனைகளை நாட்டியவர். ஆறாவது அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு விடயம்தான் பற்றற்ற வாழ்க்கை. அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன் நபியிடமிருந்து படித்த ஒரு வாழ்க்கை பாடம்தான் பற்றற்ற வாழ்க்கை. அப்படி என்றால் செல்வத்தோடு தொடர்பில்லை, செல்வந்தர்களோடு தொடர்பில்லை. ஹசரத் அபுபக்கர் ரழியல்லாஹு அன்னுடைய மனைவி இனிப்பு பண்டத்தை செய்ய விரும்பினாங்க. வீட்டில் பணம் சேர்த்தாங்க. அபுபக்கர் ரழியல்லாஹு அந்த பணத்தை எடுத்து அனுப்பி வச்சிட்டாங்க. சக்கராத்துல ஹசன் ரழியல்லாஹு சொல்றாங்க, சக்கராத்துல ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை அழைத்தாங்க. ஆயிஷா, நான் குடிக்கிற அந்த பாத்திரத்தை பாரு, நான் உடுத்த அந்த உடுப்பை பாரு, முழுதையும் உமர் ரழியல்லாஹு கொடுத்துரு. உமர் ரழியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு சொன்னாங்க, அபூபக்கர் உங்களுக்கு பின்னால வந்தவங்களை கஷ்டப்படுத்திட்டீங்களே. என்ன அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை போலதான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் வாழ ஆரம்பித்தார். ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கடைசி காலம் தன்னுடைய குளிரான காலத்துல குளிச்சிட்டார். குளிச்சதால் அவருக்கு காய்ச்சல் வந்துட்டு ஹிஜிரி 13 ஆண்டு 6 மாதம் 22 திகதி திங்கக்கிழமை தான் ஹசரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானார்கள். வஃபாத்தாகும் பொழுது வசிய செய்தார்கள், என்னுடைய ஜனாசாவை என்னுடைய மனைவி குளிப்பாட்ட வேண்டும். ஒரு கணவன மனைவி குளிப்பாட்டேலுமா? ஏலும். தன்னுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ்தான் என்னுடைய மையத்தை ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும் என்று வசிய செய்தார்கள். அந்த அடிப்படையில் ஹசரத் அஸ்மா பின்த் உமைஸ் ரழியல்லாஹு அன்ஹு தான் ஜனாசாவை குளிப்பாட்டினார்கள். ஜனாசாவை குளிப்பாட்டி விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பக்கத்தில் நபியுடைய தோல் புயம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் அவருடைய கபர் வெட்டப்பட்டது. அந்த இடத்தில் தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அல்லாஹ் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. இந்த உம்மத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு சேவையை செய்துவிட்டு அவர்கள் மௌத்தானார்கள். அவர்களை பற்றி தான் அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லிவிட்டு أُولَئِكَ الَّذِينَ نَتَقَبَّلُ عَنْهُمْ أَحْسَنَ مَا عَمِلُوا. அவர்கள் செய்த அழகான அமல்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். أُولَئِكَ الَّذِينَ نَتَقَبَّلُ عَنْهُمْ أَحْسَنَ مَا عَمِلُوا. அவர்கள் செய்த அழகான அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய தொழுகைக்கு சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க. நபியே அவங்க கேட்டாங்க, சஹாபாக்களே உங்கள யார் இன்றைக்கு நோன்பு பிடித்தது? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கையை தூக்கினாங்க, யா ரசூலல்லாஹ் நான் நோன்பு பிடித்தேன். உமர் ரழியல்லாஹு அன்ஹு எழும்பி, யா ரசூலல்லாஹ் நோன்பு பிடிப்பதுக்கு சிறு யோசனை வரல யா ரசூலல்லாஹ் அப்படின்றார். ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள யாரு நோயாளிய நோய் விசாரித்தது? திரும்ப யார் கை தூக்குறார்? அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு கையை தூக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் நான் நோயாளிய நோய் விசாரித்தேன். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன் நோயாளியாக இருப்பதாக கேள்விப்பட்டேன், அவரை சந்திச்சுட்டு தான் சுபத்துல வந்தேன். உமர் ரழியல்லாஹு அன்ஹு கையை தூக்கி, யா ரசூலல்லாஹ் இப்பதானே சுபஹ் தொழுது இருக்கிறோம், இதுக்கு பிறகுதானே நோயாளியை சந்திக்க போகணும் அவர் சொல்றார். மூணாவது கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்கீனுக்கு யார் சாப்பாடு கொடுத்து? யார் கை தூக்குறார் திரும்ப? அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு கையை தூக்குறார். யா ரசூலல்லாஹ் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு சந்திக்க போனேன், அவர் எனக்கு ரொட்டி துண்டை தந்தார், அதை நான் எடுத்து நோம்பாளியாக இருந்தேன்,
அதெடுத்துட்டு பள்ளி வாசலுக்கு வந்த பொழுது பள்ளி வாசலுடைய வாசல் ஒரு மிஸ்கீன் இருந்தார், யாசகம் செய்தார். உடனே அவருக்கு ரொட்டியை கொடுத்துட்டு தான் சுபௌத்தோல வந்தேன் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் சொன்னார். இது பஸ்ஸாருடைய ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் வருது, நபி அவங்க கேட்டாங்க யார் நோன்பு பிடித்தது, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னா யார் ஜனாசாவை பின்துயர்ந்தது என்று, அபூபக்கர் ரழியல்லாஹு சொன்னாங்கன்னா நான். மிஸ்கீனுக்கு யார் சாப்பாடு கொடுத்தது, அபூபக்கர் ரழியல்லாஹு சொன்னாங்கன்னா நான். நாலாவது கேட்டாங்க யார் நோயாளிய நோய் விசாரிக்க சென்றது, அபூபக்கர் ரழியல்லாஹு கை தூக்கினாங்க நான். நபியவங்க சொன்னாங்க இந்த நாலு விடயமும் யாரிடம் ஒன்று சேருதோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். அவ்வளோ பெரிய பாக்கியசாலிதான் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன். அல்லாஹ் أولئك الذين نتقبل عنهم أحسن ما عملوا. الله அவர்கள் செய்த அழகான அமல்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ونتجاوز عن سيئاتهم அவர்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டார். في اصحاب الجنه அவர்கள்தான் சொர்க்கவாசிகள் அல்லாஹ் சொல்கிறார். وعد الصدق الذي كانوا يوعدون அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட உண்மையான வாக்கு சொர்க்கம் அவர்களுக்கு கிடைக்கும். وعد الصدق அல்லாஹ் வாக்களித்த உண்மையான வாக்கு என்ன, சொர்க்கம். ஆகவே இந்த அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற கூட்டத்தில் நாங்களும் சேர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லமல் செய்யும் பாக்கியத்தை கொடுத்தான், பரம்பரையை சரியாக்கினான். அல்லாஹ் அவருடைய அனைத்தையும் கபூல் செய்தான், அனைத்தையும் கபூல் செய்தான். ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பங்கள் இந்த பூமியில் சீதேவியாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹுடைய தரஜாத்துகளை உயர்த்தி வைப்பானாக. ஹலீஃபாக்களுடைய, சஹாபாக்களுடைய, நாதாக்களுடைய, அவுலியாக்களுடைய அந்தஸ்துகளை எல்லாம் அல்லாஹ் உயர்த்தி வைப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பின்தொடர்ந்து வாழும் உண்மையானவர்களாக எங்களையும் ஆக்கி அருள்வானாக. என்று ஓதின ஆயத்துகள் ஓதிப்பாரு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أولئك الذين نتقبل عنهم أحسن ما عملوا ونتجاوز عن سيئاتهم في أصحاب الجنة وعد الصدق الذي كانوا يوعدون. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليه. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.